பேரறிஞர் அண்ணாவின் 115வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சின்னக்குயிலை பகுதியில் நடைபெற்று வருகிறது. இதில் முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி உரையாற்றி வருகிறார். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு பக்கம் பேசுறாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் எடப்பாடியாரே முதலமைச்சர் இருந்தா பரவாயில்ல, இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி வீட்டுக்கு போனோம், இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் நீங்க எதுவுமே தெரியாம முதலமைச்சர் ஒருத்தருக்கார் மு க ஸ்டாலின் அவரு இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் சொல்லிக்குவாங்க, அவங்க சேர்ந்த டிவி சொல்லுவாங்க சிறந்த முதலமைச்சர். எதுல சிறந்த முதலமைச்சர் தெரியல. இதுவரையிலும் 2.5 ஆண்டு காலமாக எந்த திட்டம் நம்ம கோவை மாவட்டத்துக்கு வரல, தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டம் தெரியல. இதுவரையிலும் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கக்கூடிய திட்டம் எல்லாம் எடப்பாடியார் நிதி ஒதுக்கி கொண்டு வந்த திட்டங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி அவர் திறந்துட்டு கோவை மாவட்டத்தில் கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டுகளாவது வளர்ச்சி கொடுத்துருக்கோம். எங்க பார்த்தாலும் சாலைகள் பாலங்கள் கூட்டுக்கொண்டு திட்டங்கள். கோவை மாவட்டத்தில் முக்கியமா இருக்கக்கூடிய சாலைகள் என்னன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி 2011 அம்மா ஆச்சு நாங்கள்லாம் அமைச்சராக முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரியும். திருச்சி ரோடு, அவனாசி ரோடு, மேட்டுப்பாளைய ரோடு, சத்தி ரோடு, தொண்டாமுத்தூர் ரோடு, பாலக்காடு மெயின் ரோடு, பொள்ளாச்சி ரோடு, இதெல்லாம் முக்கியமான ரோடு. இந்த அத்தனை ரோடு அகலப்படுத்தி போட்டோம். எங்க பார்த்தாலும் பாலம் கட்டிட்டு இருக்கிற நம்ம கட்ட பாலங்கள் வேலை நடந்துட்டு இருக்கு, அதையும் ஸ்லோ பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சென்னையில தான் பாலங்கள். 6 புதிய கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம். எடப்பாடி பேசி 6 புதிய கல்லூரி 2000 ரூபாய் பீஸ்ல படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6க்கு மேற்பட்ட தாலுக்கா கொண்டு வந்திருக்கிறோம். வருவாய் கோட்டத்தை 2 பிரிச்சோம். அதே போல அரசு மருத்துவமனை மேம்பாடு 100 கோடிக்கு மேல செலவு பண்ணி இறுதி அறுவை சிகிச்சை நடக்குது. கோயம்புத்தூர்ல சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடக்குது. சென்னை போயிட்டு மக்கள் ஜிஹெச்ல கொண்டு வந்துட்டோம். எஸ்பி ஆபீஸ் புதுசா கட்டி கொடுத்துருக்கிறோம். கலெக்டர் ஆபீஸ் புதுசா கட்டி கொடுத்துருக்கிறோம். எங்க பார்த்தா யூனியன் ஆபீஸ், பஞ்சாயத்து ஆபீஸ், நகராட்சி ஆபீஸ், பேராட்சி ஆபீஸ் என்னென்ன தேவையா பண்ணிருக்கோம். அத்திக்கடவு அனாத்திட்டு 70 ஆண்டுகளை பிரச்சனை முடிச்சு கொடுத்துருக்கோம். ஏர்போர்ட் விரிவாக்கம் 20 ஆண்டுகளை பிரச்சனை முடிச்சு கொடுத்துருக்கோம். அதே போல ஆனமலையா நல்லா திட்டம் இந்த பகுதியெல்லாம் பயன்பெறும். அந்த திட்டத்துக்கு நேரடியா கேரளா சீஃப் மினிஸ்டர் நான் எடப்பாடி போனோம். நம்ம கன்சாமி நல்லா தெரியும். போய் நேரடியா கொஞ்சம் பேச கமிட்டியெல்லாம் போட்டாங்க. இந்த ஆட்சியில் அப்படி விட்டாங்க. இத்தனை திட்டங்கள் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் கொண்டு வந்து சொல்லி போட்டு கிராமங்கள் தோறும் சாலைகள் இந்த தொகுதிக்கு மட்டும் கேட்ட நிதி போற கனகராஜன் இருக்கும்போது கொடுத்திருக்கிறேன். நம்ம கூட்டணியுடைய வேட்பாளர் தேமுதிக ஜெயிச்சது அந்த 5 வருஷத்துல கேட்டது போல கொடுத்துருக்கோம். அன்னைக்கு இவங்க தான் வாங்கினா கந்தாமின்லாம் வந்து எல்லா ரோடு போட்டு கொடுத்தோம்.